கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணியை நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வென்றது மும்பை வான்கடை மைதானத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க ஆட்டக்காரர்களாக குவிண்டன் டீகாக் ஹென்ரிக்ஸ் களமிறங்கினர் பனிரெண்டு ரன்களில் ஹென்ரிக்ஸ் அவுட் ஆகி வெளியேற மறுமுனையில் டீகாக் வங்கதேச பந்து வீச்சாளர்களை திணறடித்தார் கேப்டன் மார்க்ரம் தனது பங்கிற்கு அறுபது ரன்கள் குவித்து வெளியேறினார் பின்னர் ஜோடி சேர்ந்த டீகாக் கிளாசன் இணை வங்கதேச அணியின் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தது அதிரடியாக விளையாடி டீகாக் ரன்மலை பொழிந்து நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அதிகபட்ச ரன்களை பதிவு செய்தார் இறுதியாக தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவரில் இரண்டு ரிப்பீட் இறுதியாக தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது அடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி தொடக்கத்தில் நிதானமாக விளையாடிய நிலையில் பின்னர் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஒரு கட்டத்தில் எண்பத்தி ஓரு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வங்கதேச அணி இழந்தது அந்த அணியின் மஹமதுல்லா மட்டும் அதிரடியாக விளையாடி நூற்று பதினோரு பந்துகளில் நூற்று பதினோரு ரன்களை குவித்து அசத்தினார் இருப்பினும் நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஓவரில் இருநூற்று முப்பத்தி மூன்று ரன்களுக்கு வங்கதேச அணி அவுட் ஆனது வங்கதேச அணிக்கு எதிரான வெற்றியின் மூலம் தென்னாப்பிரிக்க அணி புள்ளிகள் பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு உள்ளது